அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது எதிர்வரும் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு சுற்றுப்பட்டிகளுக்காக களமிறங்குகின்ற பத்து அணிகளிலே எந்த அணிகளில் மிகச்சிறந்த விக்கெட் காப்பு செய்யக்கூடிய துடுப்பாட்ட வீரர் காணப்படுகின்றார் என்பது தொடர்பான ஒரு தரவரிசை ஒன்றினை நாம் இன்றைய வீடியோவில் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும் மிகச்சிறந்த விக்கெட் காப்பாளர்களை கொண்டமைந்த அணிகளின் தரவரிசையிலே பத்தாம் இடத்திலே இந்த டெல்லி கபிரல்ஸ் அணியினர் காணப்படுகிறார்கள் ஏன் இந்த டெல்லி கேபிட்டல் அணியினர் பத்தாம் இடத்திலே காணப்படுகிறார்கள் என பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் கடந்த காலங்களில் அந்த அணியினுடைய பிக்கெட் காப்பலராகவும் தலைவராகவும் செயற்பட்ட ரிஷப் பண்ட் அவர்கள் தற்பொழுது உடல் உபாதைக்கு உட்பட்டிருப்பதன் காரணமாக இந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு சுற்றுப்பட்டுகளிலே அவரால் பங்கு கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது இதற்கமே அவர்களுடைய குலாமிலே இந்த ரிஷப் பண்ட் அவர்களை தவிர்த்து ஏனையே எந்த ஒரு இந்திய வீரரும் பிக்கெட் காப்பு செய்யக்கூடிய வீரராக இல்லாததன் காரணமாகவும் வெளிநாட்டு வீரர் என்கின்ற முறமையில் பிலிப் சால் மட்டுமே இருப்பதன் காரணமாக அவரை க கட்டாயம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதன் அடிப்படையில் அவரை அவர்களுடைய பிள்ளைங்களு கொள்ளப் போகின்றார்கள் அவருடைய பெருவர்கள் எவ்வாறு அமையும் என்பது ஒரு கேள்விக்குறியாக இருப்பதன் காரணமாக இந்த டெல்லி கப்டல்ஸ் அணியினர் பத்தாவிடத்தினை பிடித்திருக்கின்றார்கள் இதற்கு அடுத்தபடியாக ஒன்பது ஆகிடத்திலே எஸ்ஆர்எச் அணியினர் காணப்படுகின்றார்கள் எஸ்ஆர்எச் அணியுடைய குழாமிலை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் கென்றி கிளாசன் கிளைம் பிலிப்ஸ் ஆகிய இரண்டு வீரர்கள் மட்டுமே விக்கெட் காப் செய்யக்கூடிய வீரர்களாக காணப்படுகின்றார்கள் எனவே இந்த இரண்டு வீரர்களின் இருந்து ஒரு வீரரை அவர்கள் கட்டாயம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு தேவை காணப்படுகின்றது அவர்களுடைய பொறுபவர்கள் கடந்த காலங்களில் இந்த ஐபிஎல் சுட்டுப் போட்டிகளிலே சிறந்ததாக அமையவில்லை என்பதன் அடிப்படையிலும் ஏனைய அணிகளுடன் ஒப்புடுகின்ற சந்தர்ப்பத்தில் இந்த எஸ்ஆர்எச் அணியினர் ஒன்பது ஆகத்தினை படுத்திருக்கின்றார்கள் அதற்கு அடுத்தபடியாக எட்டாம் இடத்திலே கே கேஆர் அணியினர் காணப்படுகின்றார்கள் கே கேஆர் அணியினர் அமைத்து கொள்ளப்போன்ற பிள்ளைங்களுவல்லே குர்பாஸ் அல்லது நாராயண் ஜெகதீசன் ஆகிய இரண்டு வீரர்களிருந்து ஒரு வீரரைத்தான் அவர்கள் பிக்கெட் காப்பாளராக பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது இதன் அடிப்படையில் இவர்களுடைய கடந்த கால பெறுபவர்களையும் இந்த இடத்திலே ஆய்வு செய்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த கே கேஆர் அணியினர் இந்த எட்டாம் இடத்தினை பிடித்திருக்கின்றார்கள் இதற்கு அடுத்தபடியாக ஏழாவது இடத்திலே குஜராத் டைட்டன்ஸ் அணியினர் காணப்பட்டார்கள் அவர்கள் அமைத்துக் கொள்ளப்போகின்ற பிள்ளைங்களை பிரிட்பன் சகா மத்தியபேட் ஆகிய இரண்டு பேர்களுக்கு ஒரு வீரரை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணும் பெரும்பாலும் பிரிட்மன் சகா அவர்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருப்பதன் இந்த ஏழாவது இடத்தினை இப்படித்திருக்கின்றார்கள் இதற்கு அடுத்தபடியாக ஆறாவடத்திலே பஞ்சாப் கிங் அணியினர் காணப்பட்டார்கள் பஞ்சாப் கிங் அணியிலே ஜோனி பெஸ்ட்ரோ மற்றும் பானுக ராஜபக்ஷ ஆகிய இரண்டு வீரர்கள் மட்டுமே விக்கெட் காப்பு செய்யக்கூடிய வீரர்கள் என்கின்ற அடிப்படையில் காணப்பட்டார்கள் இதிலே ஜோனி பெஸ்ட்ரோ அவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருப்பதன் காரணமாக ஏனைய அணிகளுடன் ஒப்புடுகின்ற சந்தர்ப்பத்தில் இந்த பஞ்சாப் கிங் அணியினர் பிக்கெட் காப்பாளர் மூலமான அதிகளவான ஆதிக்கத்தினை வெளிப்படுத்துகின்ற அணிகளிலே இந்த ஆறா ஊடத்தினை அதற்கு அடுத்தபடியாக ஐந்தாவது இடத்திலே சிஎஸ்கே அணியினர் காணப்படுகிறார்கள் சிஎஸ்கே அணியினர் அமைத்துக்கொள்ள போன்ற பிளேயிங் லெவனிலே விக்கெட் காப்பலராகவும் அந்த சிஎஸ்கே அணியினுடைய தலைவராகவும் இந்த எம் எஸ் அவர்கள் செயற்படுவார் அவருடைய துடுப்பாட்ட பருவர்கள் எவ்வாறு அமையும் என்பது ஒரு கேள்விக்குறியாக இருப்பதன் காரணமாக இந்த ஐந்தாவது இடத்தினை பிடித்திருக்கிறார் அதனை அடுத்து நான்காவது இடத்திலே ஆர்சு பணியினர் காணப்பெண்டார்கள் ஆர்சு பணியினுடைய விக்கெட் காப்பாளராக இந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு சுற்றுப் பட்டிகளுக்காக டினேஷ் கார்த்திக் அவர்கள் களமிறங்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதன் காரணமாகவும் கடந்த வருடம் அவருடைய பருவர்கள் சிறப்பாக அமைந்திருப்பதன் காரணமாகவும் இந்த இடத்திலே ஆர்சு பணியினர் நான்காவது இடத்தினை பிடித்திருக்கிறார்கள் இதற்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் மூன்றாவது இடத்தினை மும்பை இந்தியன்ஸ் அணியினர் பிடித்திருக்கின்றார்கள் அவர்களுடைய பிக்கெட் காப்பலராக அவர்களுடைய தொடக்க வீரான இசான் கிஷன் அவர்கள் களமிறங்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது அவர் தொடக்க வீராக களமிறங்குவதன் மூலமாக போட்டிகளில் அதிகளவான தாக்கத்தினை ஏற்படுத்துகின்ற வீராக அவர் அமைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதன் காரணமாக அவர் இந்த மூன்றாவது இடத்தினை பிடித்திருக்கின்றார் இதற்கு அடுத்தபடியாக இரண்டாவடத்திலே ராஜஸ்தான் ராயல் அணியினர் காணப்படுகிறார்கள் அவர்களுடைய குழாமிலே சம்சு சம்ஸ் மற்றும் ஜோஸ் பட்லர் ஆகிய இரண்டு வீரர்கள் காணப்பட்டார்கள் இதில் சம்சு சம்சன் அவர்களுடைய மிக்க செயலவும் தலைவராக இருப்பதன் காரணமாகவும் கடந்த பெறுபவர்கள் சிறப்பாக இருந்ததன் காரணமாகவும் இந்த இரண்டாவது இடத்தினை பிடித்திருக்கின்றனர் அனைவரையும் முந்தியதாக லக்னோ சுப்பர்ஜெயின் அணியினுடைய பிக்கெட் காப்பாளர் காணப்படுறார் அதற்கமைய அந்த லக்னோ சுப்பர்ஜெயன் அணியினுடைய பிக்கெட் காப்பலர்களாக கே எல் ராகுல் மற்றும் குயின்டெடிகோக் ஆகிய இரண்டு வீரர்கள் காணப்பட்ட போதிலும் கே எல் ராகுல்தான் அந்த பிக்கெட் காப்பு செய்யக்கூடிய துருப்பாட்ட வீரராக அமைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுது அந்த அணியினை தலைமைத்துவம் ஏற்று வழி நடத்துகின்ற வீரர் என்கிற அடிப்படையிலும் கடந்த வருட பொறுபர்களை ஆய்வு செய்கின்ற சந்தர்ப்பத்திலும் ஏனைய அணிகளுடைய பிக்கெட் காப்பலரை விட இந்த கே எல் ராகுல் அவர்கள் ஒரு முதன்மையான வீரராக காணப்படுகிறார் என்பதுதான் எனது கணிப்பாக காணப்படுது உங்களுடைய கணிப்புகள் என்ன என்பது தொடர்பான தகவல்களை செக்ஷன்ல தெரிவித்துக் கொடுங்க மற்றபடி வீடியோக்கு லைக் கோன் பண்ணுங்க நன்றி வணக்கம்